எப்படி அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சலாத்தை சொல்கின்றானோ, அவன் எப்படி முஸ்லிமாக இருக்கின்றானோ, இதை எங்களுக்கு மத்தியில் பரப்பும்படி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அந்த வார்த்தை மட்டுமல்ல, சலாம் என்பது வார்த்தை அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போட்டு உள்ளத்தில் அவரை பத்தி வெறுப்போடு தான் அந்த வந்துட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத், ஏதோ கஷ்டப்பட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத சொல்லுவாரு, ஆனா உள்ளத்துல ஓடும், அது நேத்து என்ன நடந்தது, ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது. இது சலாம் அல்ல. வார்த்தை எல்லாரும் இந்த மொழிபெயர்க்கிறது, அதிகமா சொல்லுது, சலாத்த பரப்புங்க சலாத்த பரப்புங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், அதல்ல சகோதரர்களே. சலாம் என்ற அந்த அந்த கருத்து இருக்குது, அமைதி, அமைதி. இந்த உலகத்துக்கு நீங்க ஒருவர் உங்களோட எதிரியை கண்டா கூட நீங்க முதல்ல சலாத்தை கொண்டு ஆரம்பிங்கன்ற சொல்ல சொன்னாங்க. உங்களோட வீட்டுக்குள்ள நுழையினா சலாத்தை சொல்லிட்டு போங்கண்டாங்க. அப்ப உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட குடும்பத்துக்கு நீங்க சலாத்தை எதிர்பார்க்கறீங்க, உங்களோட எதிரி கூட சலாத்தை எதிர்பார்க்கறீங்க, ஒருவர் ஒருவரை சந்திச்சா கூட சலாத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லணும் என்று இஸ்லாம் கட்டளை போடுதென்றால், ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய கோபக்காரனு கூட அப்படி ஒரு சலாத்தை அவன் கொடுக்கணும் என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சொன்னால் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சலாம் என்ற வார்த்தையினூடாக உணர்த்துகிறான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியாது ஈமான் கொள்ளும் வரை. அப்படின்னா ஈமான் கொண்டால் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம். வலா தூமினு, ஈமான் கொண்டவர்களாக முடியாது, ஹத்தா தஹாபு, நீங்கள் அன்பு கொள்ளும் வரை. நீங்க அன்பு கொண்டாதான் நீங்கள் மூமின்களாக இருப்பீர்கள். அவர் அதுல்லுக்கும் அலா ஷைன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், உங்களுக்கு மத்தியில் அன்பு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரவா. நீங்க ஒரு விஷயம் செஞ்சு அவங்களுக்கு மத்தியில் அன்பு வரும். என்ன உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை பரப்புங்க, சலாம் என்ற வார்த்தை அல்ல, அஃசு அஃசு பரப்புங்கள், அஸ்ஸலாம் பைனக, உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை அல்ல. சலாம் என்பது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பரப்புங்கள். இப்போ ஒரு ஆள் சலாம் சொல்லி சலாம் சொல்லி சலாம் சொல்லி இருக்கிறார், ஆனா அவர் தான் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் மூட்டி விடுறார் என்றால் அதுல என்ன சலாம்? வாயாலும் வாழ்க்கையாலும் நீங்க சலாமாக இருந்தால் உங்களுக்கு தாருசலாம் கிடைக்கும், உங்களுக்கு சலாம் அல்லாஹ் இடத்துலயும் கிடைக்கும். நீங்க அந்த சலாத்தை சொர்க்கத்துல சொல்லுவீங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு அந்த சலாம் என்ற வார்த்தை சொல்வதற்கான பாக்கியம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இது விரிவாக வரும் கட்டத்தில் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.